வணக்கம். நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், எலும்பு முறிவு மருத்துவர். ஸ்ரீ பாலமுருகன் ஆர்த்தோ சென்டர்னு கருங்கல்பாளையத்திலையும் பள்ளிப்பாளையத்திலையும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்பெஷாலிட்டியில் எலும்பு முறிவில் இடுப்பு எலும்பு, அசிடபுலம், பெல்விஸ், அதெல்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ நம்ம முதுகு தண்டு வலி நிறைய பேருக்கு இருக்கிறதுனால காமனாக பேக்பெயின், அந்த முதுகு வலி எதனால் வருது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ்க்காக இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைங்க. முதுகு வலி எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த முதுகு வலி வந்து காமனாக எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாங்க. யங் ஏஜில் ஸ்கூல் போகிற குழந்தையிலேருந்து, காலேஜ் படிக்கிறவங்களேருந்து, வேலை பார்க்குற மிடில் அடல்ட்டுலேருந்து, வயசானவங்க வர யாருக்கு வேணாலும் முதுகு வலி வரலாம். இந்த முதுகு வலிக்கு என்னென்ன காரணம், யார் யாருக்கு வரும்? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்கள அறியாமல் எப்போ கீழே விழுந்திருக்கலாம், அதை வீட்டில் சொல்லாமல் இருந்து கொஞ்சம் நாள் கழித்து முதுகு வலின்னு அவங்க வந்து சொல்லலாம். அல்லது சின்ன குழந்தையிலேருந்து அவங்க வலி லேசஸாக வலிக்கும், அதை வந்து என்னென்னு கூட சொல்லாமல் கூட இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்தோடனே உடனே இப்போ குழந்தைங்க அதை வந்து இக்னோர் பண்ணாமல், குழந்தைங்க வந்து முதுகு வலின்னு சொன்னோடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா கன்ஜினிட்டல் டிஃபார்மிட்டி அப்படின்னு, அதாவது என்னென்னா குழந்தைகளுக்கு பிறவிலேயே வந்து முதுகு தண்டு எலும்பு அவர் வந்து நார்மல் கர்பேச்சரை விட அப்நார்மலாக வளைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் நமக்கு ஸ்கோலியோசிஸ்னு சொல்லுவோம் நாங்கள். ஸ்கோலியோசிஸ், ஹைப்போகோலியோசிஸ்னு அந்த மாதிரி வரலாம். ஸோ இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து அதுக்கு என்ன வைத்தியம், அது வந்து மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் டைப், மூணு டைப் இருக்குது அதில். ஸோ இந்த மைல்டு டைப்பாக இருந்தானா அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அவ்வளோ பெயின் வராது. மாடரேட் டைப்பாக இருந்தால் இப்போ ஸ்கோலியோசிஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா சர்ஜரி வந்துருச்சு. ஸோ அது எந்த லெவல்லன்னு பார்த்து, எத்தனை எலும்பில் வந்து அந்த வளைவு இருக்குன்னு பார்த்து, அதை பார்த்து கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணோடனே அந்த பேக் பெயின் வராத, பின்னாடி பெரிய தொந்தரவு வந்து அந்த குழந்தைய நம்ம காப்பாற்ற முடியும். அடுத்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த முதுகு வலிக்கு என்ன காரணம், ஓவர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஓவர் யூசேஜ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறவங்க, அவங்களுக்கு இருக்கிற பேக் பெயினுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்வ கோளாறில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஃப்ளெக்ஷன்லேயே எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் பற்றி எப்படி சொல்லிக் கொடுத்தோம்னா, மார்னிங் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அவங்க போனாங்கன்னா அந்த பேக் பெயின் அதிகமாக இருக்காது. இது சாதாரண ஒர்க்னால வர்றது. அப்புறம் இப்போ வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பைக் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி பின்னாடி இருந்து சாஞ்சு குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுற மாதிரி வந்திருக்கும், அந்த மாதிரி வந்து குனிஞ்சு ஓட்டினா கூட அவங்களுக்கு பேக் பெயின் வரும். ஸோ இது போக அந்த எக்ஸசைஸ் ஜிம்மில் பண்ணும்போது என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இந்த ஏஜில் பண்ணணும், அதை வந்து எந்த மூமெண்ட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது, அதை பார்த்து கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த வழியை குறைச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிடில் ஏஜ் அடல்ட்டுக்கு என்ன காரணத்துக்காக பேக் பெயின் வருது. சில பேர் வந்து செடன்ட்ரி ஒர்க் பண்ணுவாங்க, துப்புரவு தொழில்கள் பண்ணுறவங்க குனிஞ்சு நிமிஷம் வேலை பார்த்து கஷ்டமாக வேலை செய்வாங்க, கீழே உட்காந்து பலகாரம் சுடுறவங்க, ஓவரை வெயிட்டு தூக்குறவங்க, வயல் வேலை பார்க்குறவங்க, இது போக டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே பேக் பெயின் வரும். ஸோ எப்படி உட்காரணும் அப்படின்னு, பாஸ்டுரல் அப்படிங்கிற மாதிரி என்னென்னாக்கா உட்காரதே வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கால் நல்லா நேரம் நிமிந்து உட்காந்து அப்படி நிமிந்து உட்கார மாதிரி அந்த மாதிரி உட்காரணும். ஸோ அது உட்காராமல் கால் ரெண்டு வீட்டிலையோ என்ன, வீட்டில் கால் ரெண்டையும் தூக்கி சோஃபாவில் போடுறது, பொசிஷன் மாற்றி உட்காந்து டிவி பார்க்குறது, அதிலே வந்து உங்களுக்கு பேக் பெயின் வரலாம். ஸோ இந்த பேக் பெயினுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு என்ன ரீசன் நம்ம கண்டுபிடிச்சு, ஸோ அவங்களுக்கு வந்து வேறு என்ன காரணத்துக்காக இந்த பேக் பெயின் வருங்கிறது சொல்லி எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதுகில் எப்போ அடிபட்டிருக்கும் கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, ஒரு உள்ள ரத்தக்கட்டு இருந்து அதை சரி பண்ணணும், டாக்டர் போய் உடனே வந்து காமிச்சிடணும். சில பேருக்கு வந்து என்ன என்ன பண்ணு, பேக் பெயின் வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு, அதாவது வந்து டிபி ஸ்பெயின் வந்து வரலாம். நுறையதுக்கு அப்புறம் முது தண்டில் தான் டிபி வந்து அட்டாக் ஆகும். ஸோ அந்த டிபி செவன் வருதா இல்லையான்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், சாயங்காலத்தில் காசு கச்சு வருதா சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைனை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதில் தெரிஞ்சதுன்னா நம்ம பார்த்துட்டு அதில் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தேவைன்னா எம்ஆர்ஐ ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டிபி செவன் இருந்ததுன்னா அதோடைய பாதிப்பு வந்து சாஃப்ட் டிசிஸில், சோயஸ் மசில்ங்கிற சாஃப்ட் டிசிஸில் வந்து கலெக்ஷன் அது பஸ் இருக்கும். ஸோ அது வந்து எம்ஆர்ஐயில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி அதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து குணப்படுத்திட்டோம்னா கால் ரெண்டு வராமல் போகிறத வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா சில பேருக்கு கால் ரெண்டு வராமல் போயிடும், அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி ஓடியாருவாங்க, நீங்கள் வைத்தியம்லாம் பண்ணலாம், திருப்பி கால் ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அது இன்ஃபெக்ஷனால் வரலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பாஸ்டுரல், அப்புறம் இன்ஃபெக்ஷனு, சென் ஒர்க்குனால அதிகமாக குடிஞ்சிருந்து வேலை பார்க்குற பயங்கரமான ஒர்க்குனால வரவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும். ஸோ எக்ஸசைஸுங்கிறது என்னென்னாக்கா காலை வேர்வத்திலேயோ சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனேயோ கம்ப்ளீட்டாக குப்புற படுக்க வச்சு ஒரு காலை மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டாக தூக்க சொல்லணும், அப்புறம் அடுத்த காலம் ஸ்ட்ரைட்டாக தூக்கணும், அதுக்கப்புறம் கையை மட்டும் உண்டி உடம்பை மட்டும் நிமித்துற மாதிரி எக்ஸசைஸ் நான் வந்து பிக்சரில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸ் முதுகுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணோம்னா பேக் பெயின் திருப்பி வராது. ஸோ இது போக மெயின் வலிக்கு மெயின் லேடிஸுக்கு வந்து மிடில் ஏஜ் லேடிஸுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு பிஐடி அப்படின்னு சொல்கிறோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அந்த பேக் பெயினுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்ததுன்னா அதை கைனகாலஜிஸ்ட் அனுப்பி அவங்களுக்கு அதை சரி பண்ணோம்னா பேக் பெயின் அவங்களுக்கு வராது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின் வரவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா
முதுதண்டில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வலி வருது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ராங். அது ஆக்சுவலாக வந்தது அந்த ஊசினாலெல்லாம் யாருக்கும் பேக் பெயின் வர்றதில்லை. ஸோ ஒரே ஒர்க்கை பண்ணி குழந்தைய தாய்மார்கள்லாம் வலிக்குது, பேக் பெயின் வருதுன்னா ஒரு பக்கமாக குழந்தைய தூக்கிட்டு ஒரு பக்கமாக குனிஞ்சு குனிஞ்சு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. தவிர பேக் எக்ஸசைஸ் அவங்க எதுவும் பண்ணாதனால ஸோ அவங்களுக்கு பேக்கில் அந்த வலி வரும். ஸோ அவங்களுக்கு பேக் எக்ஸசைஸ் என்ன, பின் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னால் என்ன, மசில் ஸ்பேசம்னா என்ன, மசில் ஸ்பேசம் ஏன் வருது, ஸோ மசில் ஸ்பேசத்தை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம்னு சொல்லி நீங்கள் டாக்டர் கேட்டு அந்த ஸ்பேசம் எக்ஸசைஸ் ரிலீவ் பண்ணி பண்ணிட்டோம்னா அந்த பேக் பெயின் ஒன்று வரவே வராது. இதையும் தாண்டி எனக்கு பேக் பெயின் வலிக்குது, ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா இன்டர் டிஸ்க், அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ், முது தண்டு வந்து 33 எலும்பு நாளாக ஆன ஒரு ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்க. அந்த இது வந்து அதிக மூமெண்ட் இருக்க இடம் எது அப்படின்னாக்கா கழுத்தில் மூமெண்ட் இருக்கும், சர்வைக்கல்னு சொல்லுவோம் அதில் மூமெண்ட் இருக்கும், அடுத்த விட்டால் இடுப்பில் மூமெண்ட் இருக்கும், அது லம்பார் ஏரியா. மோஸ்ட்லி இந்த ரெண்டு இடத்துல தான் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரலாம். டிஸ்க்குங்கிறது என்ன, டிஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு எலும்புக்கு நடுவில், ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுலையும் ஒரு ஜவ் வீக வந்து ஒரு ஜவ் ஒன்று ஒரு டிஸ்க்குங்கிறது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்துருப்பார். இப்போ தொடை எலும்பு மாதிரி ஒரே எலும்பாக இல்லாமல் முதுகுத்தொண்டு எலும்பு பீஸ் பீஸாக தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டைக்குள்ளே தான் நரம்பு மூளை வந்து நரம்பாக மாறி அதுக்குள்ளே தான் வரும். ஸோ ஒவ்வொரு எலும்பும் ஒன்றோட ஒன்று மோதாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜவ் இருக்கும். இந்த ஜவ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம அந்த ஜவ் ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு மெயின்டைன் பண்ண ஓவர் ஒர்க் பண்ணும்போதோ குடிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும்போதோ, இப்போ டெய்லரிங் பண்ணுறாங்க, இப்போ ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, ஒரே பொசிஷனில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காரவங்களுக்கு அந்த ஜவ் வீக்கமாகி அது ஒரு அமைங்கி சில நேரம் உடஞ்சி போய் அது போய் நரம்பு சைடில் வர நரம்பு போய் குத்தும். இது வந்து லோக்கலில் பெயின் ஆரம்பிச்சதில் லோக்கல் அந்த இடத்துல மட்டும் பெயின் இருக்கும், அப்போவே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்படி அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு காலுக்கு வலி வரும், அது வந்து சேட்டிக் நவ் இரிட்டேஷன் பண்ணி அதுக்கு ஒரு காலுக்கு வந்து பெயினை ஒன்று வந்து விட்டுரும். நன்றி, வணக்கம்.